ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை திறந்து காட்ட வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்குது. உனக்குள்ளுக்கு இவ்வளவு திறமை இருக்குது ராஜான்னு சொல்லி போட்டு பேரண்ட்ஸ் தான் என்ன செய்யணுன்னா பிள்ளைக்குள்ளுக்குள்ள திறமையை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி கொடுக்கணும். நீ இந்த துறையில நீ முன்னுக்கு வரலாம், நீ முன்னுக்கு போ, நாங்கள் என்ன செஞ்சாலும் உனக்கு நாங்கள் என்ன செய்யறோம் கேட்டால் உனக்கு பின்னுக்கு நாங்கள் நிற்போம். அண்டு ஒரு பிச்சைக்காரர் இருந்தார், 25 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் போறார். போற நேரம் அவர்கிட்டயும் இந்த பிச்சைக்காரால் பிச்சை கேட்டார். அவர் புகட்ட தட்டி பார்த்தார், கொடுக்கறதுக்கு ஒன்று இல்லை. சொன்னார், ஐ எம் சாரி, என்கிட்ட ஒன்றும் இல்லை தர்றதுக்குன்னு சொல்லிவிட்டு போ பார்த்தார். போ பார்க்குற நேரம் தெரியுது, இந்த பிச்சைக்காரால் ஒரு பழங்காலத்து பெட்டிக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பழைய காலத்து பெட்டி, என்டிக் பாக்ஸ். பார்த்ததும் இவருக்கு யோசனை வருது, இவருக்கு எப்படி இந்த பெட்டி வந்திருக்கும். டக்குன்னு திரும்பி கேட்டார், உங்களுக்கு இந்த பாக்ஸ் எப்படி வந்துச்சு, பெட்டி எப்படி கிடைச்சிச்சு. இவர் சொன்னார், எங்களோட வாப்பாட வாப்பாட்டு இருந்து எங்கள் வாப்பாக்கு வந்துச்சுது, எங்கள் வாப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்குது. வாப்பட வாப்பட்டு இருந்து எங்கள் வாப்பாக்கு வந்துச்சு, வாப்பா கிட்ட இருந்து. சார், இந்த பெட்டி உள்ளுக்கு என்னது இருக்குதுன்னு கேட்டார். பிச்சைக்காரால் சொன்னார், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஹே, இது ஓண்ட பெட்டின்னு சொல்ற எப்படி உனக்கு தெரியாம இருக்கும், ஓண்ட பெட்டின்னு சொல்ற எப்படி உனக்கு தெரியாம இருக்கும். இப்ப இவர் சொன்னார், இப்படித்தான் செய்து எங்கட வாப்பட வாப்ப ஒரு பிச்சைக்காரால், ஆகவே அவர் எதுவுமே இதுக்குழு பெருமதியா போட்டிருக்க மாட்டார். எங்க வாப்பவும் ஒரு பிச்சைக்காரால், அவருமே இதுக்குழுக்கு எதுவும் பெருமதியா போட்டிருக்க மாட்டார். ரெண்டு பிச்சைக்காரால கடந்து வந்த பெட்டிகளுக்கு என்னது பெருமதியா இருக்க போகுது, ஆனா இதுவரைக்கும் நான் திறந்து பார்க்க யோசிச்சதே இல்லை. ஆகவே நான் போற இடங்கள்ல போட்டு உட்கார்ந்து கொள்றதுக்கு மட்டும் இந்த பெட்டியை பாவிச்சு கொண்டிருக்கிறேன் 25 வருஷமா. இப்ப இந்த வழிப்போக்கர் யோசிக்கிறார், வாப்பட வாப்போர் 50 வருஷம் திறந்திருக்க மாட்டார், வாப்பவும் என்ன செஞ்சிருக்க மாட்டார், ஒரு 50 வருஷம் திறந்திருக்க மாட்டார். இவர் ஒரு 125 வருஷம் திறக்காத பெட்டி, இதுலுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், நீ திறக்கணும் நான் பார்க்கணும் என்றார். பிச்சைக்காரர் சொன்னார், என்ன பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி சொன்னார். இவர் சொன்னார், நீ திறக்காம நான் இவ்விடத்தை விட்டு போக மாட்டேன் என்றார். திறக்காம நான் இவ்விடத்தை விட்டு போக மாட்டேன். இந்த மனுஷன் கரைச்சல் தாங்க இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப் டைம் அவர் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தார். பிச்சைக்காரர் சர்ப்ரைஸ், திறந்ததும் தான் தெரிஞ்சது அதுக்குள்ளுக்கு இவ்வளோ காலம் நான் என்னதை சுமந்திருந்தேன். திறந்து பார்த்தால் அதுக்கு பெருமதியான மாணிக்கம், வைரம், தங்கம், பிக் அமௌண்ட் ஆஃப் கேஷ் என்று பெரிய ஒரு பொக்கிஷத்தையும் என்ன செஞ்சிருக்கிறார்னு கண்டால் தண்ட கையில வச்சு கொண்டு தான் நான் பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் ஊர் ஊராக பிச்சை எடுத்திருக்கிறார். இந்த ஸ்டோரியில் உள்ள பாயிண்ட் ஆஃப் விஸ்டம் என்னன்னு கண்டா, ஒவ்வொரு பிள்ளையும் இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் தான். எங்களுக்கு திறக்குது பார்க்க கிடைக்காம போயிட்டு இருக்கலாம், எங்களோட லைஃப்ல எங்களுக்கு திறக்க கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பேரண்ட்ஸ் ஆன நாங்க என்ன செய்வோம் என்றால் எங்களோட பிள்ளைக்கு சொல்லுவோம், நீ தர ராஜா, உனக்குள்ளுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குது, நீ இந்த உலகத்துக்கு ஒரு சொத்தாக அனுப்பப்பட்ட ஒரு ஆள், அதை நீ வெளியில கொண்டு வரணும், நாங்க இருக்கிறோம், நீ தர என்று சொல்லி போட்டு பிள்ளைக்கு என்ன செய்வோம் என்று வழிகாட்டி அந்த பிள்ளைகளை திறந்து பார்க்க வைப்போம். அவனுக்கு எந்தெந்த துறையில எல்லாம் போயிலுமோ அந்தந்த துறையில எல்லாம் என்ன செய்வோம் என்று அனுப்பி ஒரு ஆளாக்குறதுக்குள்ள வேலையை